வணக்கம். இந்த துளசி தேன், நாவல் தேன், புங்கை தேன் இப்படிலாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும், எப்படி சாத்தியம்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு மூணு வழிமுறைகள்ல இதை பின்பற்றாங்க. ஒன்னு, சாதாரண தேனை எடுத்து அதுல துளசியவோ ஓமத்தையோ புங்கையோ வந்து இன்ஃபியூஸ் பண்றது, இது ஒரு வழிமுறை. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அந்தந்த தோட்டங்கள்ல இருந்து இந்த தேனை நம்ம சேகரிக்கிறோம். அதனால இன்ஃபியூஸ்டு ஹனி அளவுக்கு இதுல ஸ்மெல்லோ டேஸ்டோ டாமினண்டா இருக்காது, அதை விட இதுல கம்மியா தான் தெரியும். ஆனா இதுதான் நேச்சுரலான ப்ராசஸ். இப்ப தேனி அதுக்காக துளசி தேன் அப்படின்னா துளசியில மட்டும்தான் உட்காந்து இந்த தேனை சேகரிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இது எல்லா கூடயும் உட்காந்துருக்கும். துளசி அதிகமா பயிர் செஞ்ச இடம் அப்படிங்கறனால இதுல துளசியோட தாக்கங்கள் அதிகமா இருக்கும். மற்ற பூவை விட இதுல துளசியோட தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அதனால இது துளசி தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம்.